ॐ नमो भगवते वासुदेवाय। அனைத்து பக்தர்களுக்கும் அன்பான வணக்கம். இப்போது நாம் சயன ஏகாதசியின் மகிமைகளை பற்றி விரிவாக பார்க்க இருக்கின்றோம். ஒருமுறை ராஜரிஷியான யுதிஷ்டிர மகாராஜர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை நோக்கி பின்வருமாறு கேட்டார். ஓ கேசவா, ஆடி மாதம் வளர்பிறையில் வரக்கூடிய ஏகாதசி தினத்தின் பெயரை கூறுங்கள். அந்த தினத்தில் முக்கியமாக வழிபட வேண்டிய தெய்வம் யார்? அந்த ஏகாதசியை அனுசரிப்பதற்கான விதிமுறைகள் என்னென்ன என்று கேட்டார். யுதிஷ்டிர மகாராஜருக்கு பகவான் கேசவர் பதில் கூறினார். ஓ பூமண்டலத்தின் பாதுகாவலனே, இதை பற்றி ஒருமுறை பிரம்மதேவர் தன்னுடைய மகனாகிய நாரதருக்கு இந்த ஏகாதசியை பற்றிய அற்புதமான ஒரு சம்பவத்தை எடுத்து கூறியதை இப்போது நான் உனக்கு கூறுவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒருமுறை நாரதர் தம்முடைய தந்தையான பிரம்மதேவரிடம் வினவினார். தந்தையே, ஆடி மாதம் வளர்பிறையில் வரக்கூடிய ஏகாதசியின் பெயர் என்ன, மேலும் அதன் மகிமை என்ன என்பதையும் தங்களால் முடிந்த அளவுக்கு எனக்கு கருணை கூர்ந்து எடுத்துச் சொல்லுங்களேன். நான் பகவான் விஷ்ணுவை திருப்திப்படுத்தும் பொருட்டு ஏகாதசியை எவ்வாறு கடைபிடிக்க வேண்டும் என்பதையும் எனக்கு கூறுங்கள். நாரத முனிவரின் இந்த கேள்விக்கு பிரம்மதேவர் பதிலுரைத்தார். ஓ ரிஷிகளில் சிறந்த நாரதா, பகவான் விஷ்ணுவின் தூய பக்தரே, உம்முடைய இந்த கேள்வி எல்லா மனித குலத்திற்கும் நன்மை தரக்கூடிய ஒரு மாபெரும் சிறந்த கேள்வியாகும். இந்த உலகத்திலும் மற்ற உலகங்களிலும் பகவான் ஸ்ரீ ஹரியின் தினம் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஏகாதசியை விட சிறந்தது வேறு எதுவும் இல்லை. இந்த ஏகாதசியை முறைப்படி ஒருவர் பின்பற்றினார் என்றால் நிச்சயமாக மிகவும் மோசமான பாவங்களை கூட இது ஒன்றில்லாமல் மாற்றுகின்றது. எனவே இப்போது நான் உனக்கு ஆடி மாதம் வளர்பிறையில் வரக்கூடிய ஆஷாத சுக்ல ஏகாதசியை பற்றி எடுத்து கூறுகின்றேன், கேட்பாயாக. இந்த ஏகாதசி தினத்தில் விரதம் இருப்பது ஒருவரை எல்லா பாவங்களிலிருந்தும் விடுவிப்பது மட்டுமல்லாமல் ஒருவர் கொண்டுள்ள விருப்பங்கள் அனைத்தையும் பூர்த்தி செய்வதற்கு உதவி செய்கிறது. ஆகவே யார் யாரெல்லாம் இந்த ஏகாதசியை பின்பற்றாமல் உதாசீனப்படுத்துகிறார்களோ அவர்கள் தங்களை தாங்களே நரகம் போன்ற சூழ்நிலையில் புகுத்தி கொள்கிறார்கள் என்று அர்த்தம். இந்த ஆடி மாதம் வரக்கூடிய சுக்லபட்ச ஏகாதசியானது பத்ம ஏகாதசி என்று அழைக்கப்படுகின்றது. இந்த தினத்தில் பக்தர்கள் வெறுமனே புலன்களின் அதிகாரியும் பரமபுருஷருமாகிய பகவான் ரிஷிகேஷரை திருப்திப்படுத்துவதற்காக இந்த ஏகாதசியானது பின்பற்றப்பட வேண்டும். நாரதா, மிகவும் கவனமாக கேள். இந்த ஏகாதசி சம்பந்தமாக சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ள ஒரு அற்புதமான சம்பவத்தை பற்றி இப்போது நான் உனக்கு எடுத்து கூறுகிறேன். இந்த வர்ணனையை பற்றி ஒருவர் கேட்பதன் மூலமாகவே எல்லா விதமான பாவங்களிலிருந்தெல்லாம் விடுபட முடியும். மேலும் பக்தியில் பக்குவம் அடைய முயற்சி செய்யும் பாதையில் உள்ள எல்லா தடைகளும் கூட விலகிச் செல்லும். மகனே, சத்தியுகத்தில் சூரிய வம்சத்தில் தோன்றிய மாந்தாத்தா மகாராஜர் என்ற ஒரு ராஜரிஷி இருந்தார். அவர் எப்போதும் உண்மை வழி தவறாமல் இருந்ததால் அவர் சக்கரவர்த்தியாக்கப்பட்டார். அவர் தம் ஆட்சியில் இருந்த எல்லா குடிமக்களையும் தம்முடைய சொந்த குடும்பத்தில் உள்ள குழந்தைகளைப் போலவும் உறவினர்களைப் போலவும் பார்த்து கொண்டார். அவருடைய புண்ணியம் மற்றும் தர்மத்தின் காரணமாக அவருடைய ராஜ்யத்தில் வறுமை, பஞ்சம், நோய் போன்ற எதுவுமே மக்களை தாக்கியதில்லை. மக்கள் பல்வேறு விதமான தொந்தரவுகளிலிருந்து விடுபட்டிருப்பது மட்டுமல்லாமல் மேலும் மிகுந்த செல்வந்தர்களாகவும் வாழ்ந்து வந்தனர். அரசருடைய களஞ்சியத்திலிருந்த எல்லா செல்வங்களும் தர்ம வழியில் பெறப்பட்டவை. இவ்வாறாக மிக மகிழ்ச்சியாக பன்னெடுங்காலங்களுக்கு அவர் ஆட்சி செய்து வந்தார். ஆனால் ஒருமுறை ஏதோ சில குற்றங்களின் காரணமாக அவருடைய ராஜ்யத்தில் 3 வருடங்களுக்கு வறுமை தாண்டவம் ஆட ஆரம்பித்தது. குடிமக்கள் அனைவரும் பஞ்சத்தினால் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். உணவு தானியங்கள் மிகவும் குறைவாக இருந்த காரணத்தினால் அவர்கள் யாகங்களையும் முன்னோர்களுக்கும் தேவர்களுக்கும் அளிக்கப்படும் ஆகூதிகளையும் சரியாக செய்யப்பட முடியவில்லை. அவர்களால் எந்த சடங்குகளையும் அனுசரிக்க முடியவில்லை. மேலும் சாஸ்திரங்களையும் அவர்களால் படிக்க முடியவில்லை. இறுதியாக குடிமக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒருமுறை அரசருடைய
அரசவைக்கு வந்து எடுத்துரைத்தனர். ஓ மாமன்னரே, நீங்கள் எப்போதும் எங்களுடைய நலனை விரும்பக்கூடியவர். ஆகவே இப்போது நாங்கள் தங்களுடைய உதவியை மன்றாடி கேட்கின்றோம். இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொன்றும் மற்றும் ஒவ்வொருவரும் தண்ணீரை வேண்டுகின்றனர். தண்ணீர் இல்லாமல் இந்த உலகத்தில் அனைத்தும் பயனற்றவை, சொல்லப்போனால் இறந்தவை. அனைத்து வேதங்களும் ஜலநர என்று அழைக்கப்படுகின்றது. ஏனென்றால் பரமபுருஷ பகவான் எப்போதும் நீரின் மீது சயனித்து கொண்டிருக்கின்றார். ஆகவே அவருக்கு நாராயணன் என்ற மற்றொரு பெயரும் உண்டு. பகவான் தம்முடைய இருப்பிடத்தை நீரின் மீது உருவாக்கி அதில் ஓய்வெடுக்கிறார். இந்த உலகத்தில் மூன்று விஷயங்கள் தண்ணீர் இல்லாமல் இருக்க முடியாது, அதாவது முத்துக்கள், மனிதர்கள் மற்றும் மாவு பொருட்கள். முதலாவதாக முத்துக்களின் சிறப்பான தன்மை அதனுடைய ஒளி. அந்த ஒளியானது நீரின் மூலமே சாத்தியமாகிறது. இரண்டாவதாக மனிதர்களின் முக்கியமான சாராம்சமாகிய அவர்களுடைய தாதுக்கள். அந்த தாதுக்களின் முக்கிய பாகம் தண்ணீராகும். மூன்றாவதாக தண்ணீர் இல்லாமல் மாவு பொருட்களை பல்வேறு விதமான உணவுப் பொருட்களாக மாற்றுவது என்பது சாத்தியம் கிடையாது. சில நேரங்களில் தண்ணீரை ஜலநாராயணன் என்றும் அழைக்கின்றோம். அதற்கான காரணம் என்னவென்றால், பரமபுருஷரான பகவான் நாராயணர் அந்த உயிர்காக்கும் தண்ணீரின் ரூபத்தில் இருக்கின்றார். மேலும் பரமபுருஷரான பகவான் மேகங்களின் ரூபத்தில் வானம் முழுக்க பரவி பிறகு அவர் மழையை பெய்விக்கின்றார். அந்த மழையினாலேயே தானியங்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. அந்த தானியங்களாலேயே மனிதகுலம் உயிர் வாழ்கின்றது. ஓ அரசரே, கடுமையான பஞ்சத்தின் காரணமாக மதிப்பு மிகுந்த அந்த தானியங்களின் குறைபாடுகள் ஏற்பட்டுள்ளன. ஆகையால் நாங்கள் அனைவரும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றோம். நாட்டின் குடிமக்கள் கூட ஒருவரின் பின் ஒருவராக இறந்து கொண்டிருக்கிறார்கள். சிலர் இந்த நாட்டை விட்டு வெளியேறியும் மக்கள் தொகையும் குறைந்து கொண்டிருக்கின்றது. இந்த பூமியின் சிறந்த ஆட்சியாளரே, இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணுங்கள். மீண்டும் எங்களுடைய வாழ்க்கையில் அமைதியையும் செழுமையையும் கொண்டு வாருங்கள். இதை கேட்ட பிறகு பிரஜைகளின் கேள்விக்கு பதிலளித்த அரசர், தாங்கள் உரைத்தது சத்தியமே. தானியங்கள் பிரம்மன் என்று அழைக்கப்படுகின்றன. அதாவது பரம்பொருளாகிய பகவான் எல்லா தானியங்களிலும் வீற்றிருந்து உயிர் வாழ்களின் வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருக்கின்றார். உண்மையில் ஒரு விதத்தில் தானியங்களாலேயே மொத்த உலகமும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஒரு அரசர் அல்லது நாட்டை ஆளும் தலைவர் தர்மவானாக இல்லாத பட்சத்தில் அவனும் அவனுடைய குடிமக்களும் துன்புறுவர். இந்த பிரச்சனைக்கான தீர்வை நீண்ட நாட்களாக நான் யோசித்து கொண்டு தான் இருக்கின்றேன். அப்படி யோசித்த பிறகும் கூட என்னால் கடந்த காலத்திலும் அல்லது தற்போதும் ஏதேனும் அதர்மம் செய்ததாக எனக்கு தோன்றவில்லை. ஆயினும் குடிமக்களாகிய தங்களுடைய நலன்களுக்காக நிச்சயமாக நான் இதற்கான தீர்வை கண்டுபிடிக்கின்றேன். இவ்வாறு கூறிய பிறகு மகாந்தாத்தா மகாராஜர் தம்முடைய சேனை வீரர்களுடன் வனத்திற்கு சென்றார். அவர் தம் பிரஜைகளின் துன்பத்திற்கு தீர்வு காணும் பொருட்டு ரிஷி முனிவர்களின் ஆசிரமங்கள் எங்கு இருக்கும் என்று இங்கும் அங்குமாக கானகத்தில் அலைந்து கொண்டிருந்தார். அப்போது எல்லா திசைகளிலும் ஒளி வீசி கொண்டிருந்த அங்கீர முனிவரின் ஆசிரமத்திற்கு வந்தடைந்தார். அங்கீர ரிஷி தம்முடைய ஆசனத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது அவரை பார்த்தால் இரண்டாவது பிரம்மதேவரைப் போலவே காட்சியளித்தார். தம்முடைய புலன்களையெல்லாம் முழு கட்டுப்பாட்டில் வைத்திருந்த மிக உன்னதமான அந்த ரிஷியை மாந்தாத்தா மகாராஜர் பார்த்து மிகவும் மகிழ்ச்சியடைந்தார். உடனே அரசர் தம்முடைய குதிரையிலிருந்து கீழே இறங்கி அங்கீர முனிவரின் தாமரை பாதங்களுக்கு தம்முடைய மரியாதை கலந்த வணக்கங்களை சமர்ப்பித்தார். பிறகு அரசர் தம்முடைய கைகளை கூப்பி முனிவரின் ஆசீர்வாதத்தை பெறும் பொருட்டு பிரார்த்தனைகளை முன்வைத்தார். அந்த முனிவரும் அரசரின் பிரார்த்தனைக்கு பதில் கூறும் பொருட்டு புனிதமான மந்திரத்தை ஓதி ஆசியருளினார். பிறகு அந்த முனிவர் அரசரிடம் அவரின் ராஜ்யத்தின் ஏழு விதமான நலன்களை பற்றி விசாரித்தார். ராஜ்யத்தின் ஏழு விதமான நலன்களாவன: அரசரின் நலம், அமைச்சர்களின் நலம், களஞ்சியங்கள் நலம், போர்ப்படைகள் நலம், நட்பு நாடுகள் நலம், பிராமணர்கள் நலம், மேலும் முக்கியமாக பிரஜைகளின் நலம். இவ்வாறு நலம் விசாரித்த பிறகு கடைசியாக, ஏன் இவ்வளவு கடினமான பயணத்தை மேற்கொண்டு இந்த காட்டிற்கு வந்தீர்கள் அரசரே என்று கேள்வி கேட்டார். ரிஷியின் இந்த கேள்விக்கு மாந்தாத்தா மகாராஜர் ராஜ்யத்தில் நிலவுகின்ற கடினமான நிலையை பற்றி எடுத்துரைத்தார். அரசர் கூறினார், ஓ மகாரிஷியே,
நான் வேதங்களின் வழிகாட்டுதலின்படி நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றேன். அப்படியிருந்தும் என்னுடைய நாட்டில் ஏற்பட்ட பஞ்சத்திற்கான காரணத்தை என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை. இந்த குழப்பத்தை தெளிவுபடுத்திக் கொள்வதற்காகவே நான் தங்களின் உதவியை நாடி தங்களிடம் வந்திருக்கின்றேன். ஆகையால் தயவு செய்து என்னுடைய பிரஜைகளின் துன்பத்தை போக்கும் உபாயத்தை கூறுங்கள். அப்போது அங்கீர ரிஷி அரசரிடம் கூறினார், அரசே, தற்போது நடந்து கொண்டிருக்கும் இந்த சத்யுகமானது மற்ற எல்லா யுகங்களை காட்டிலும் மிகவும் சிறந்தது. ஏனென்றால் இந்த யுகத்தில் மட்டுமே தர்மமானது தம்முடைய நான்கு கால்களில் நின்று கொண்டிருக்கின்றது. அதாவது உண்மை, தவம், கருணை மற்றும் தூய்மை என்பவை அவை. இந்த யுகத்தில் அனைவரும் பிராமணர்களை சமுதாயத்தில் ஒரு உயர்ந்த உறுப்பினர்களாக எண்ணி மதிக்கின்றனர். மேலும் தம்முடைய கடமைகளை சரியாக நிறைவேற்றுகின்றனர். பிராமணர்கள் மட்டுமே வேதங்களில் குறிப்பிட்டுள்ள விரதங்களையும் தவங்களையும் செய்வதற்கு அனுமதிக்கப்படுகின்றனர். இது இவ்வாறு இருக்கும்பொழுது உம்முடைய ராஜ்யத்தில் முறையாக பயிற்சி பெறாத, குருவிடமிருந்து முறையாக உபதேசம் பெறாத ஒருவன் இந்த யுகத்தின் சட்டத்திற்கு புறம்பாக தவங்களையும் விரதங்களையும் மேற்கொண்டிருக்கின்றான். இதுவே உம்முடைய ராஜ்யத்தில் மழை வராமல் இருப்பதற்கான காரணமாகும். ஆகவே நீ உடனடியாக சென்று அவனை தடுத்து தண்டிப்பதன் மூலமாக உம்முடைய ராஜ்யத்தில் ஏற்பட்டிருக்கும் இந்த களங்கத்தை முழுமையாக போக்கி உம்முடைய பிரஜைகளுக்கு மீண்டும் அமைதியையும் வளமையையும் கொண்டு வர முடியும். அதற்கு அரசர் பதில் கூறினார், நான் சட்டத்திற்கு புறம்பாக அபராதம் செய்யாத அந்த தவமேற்றும் நபரை எப்படி தண்டிப்பேன்? ஆகையால் தயவு செய்து வேறு ஏதேனும் ஆன்மீக தீர்வை எனக்கு தாருங்கள் மகாரிஷியே. இவ்வாறு அரசர் கூற அதற்கு அங்கீர ரிஷி பதிலளித்தார், அப்படியானால் அரசே, நீ ஆடி மாதம் வளர்பிறையில் வரக்கூடிய ஏகாதசி விரதத்தை கடைபிடிப்பாயாக. பத்ம ஏகாதசி என்று பெயர் கொண்ட அந்த மங்களகரமான நாளின் அருளால் நிச்சயமாக நல்ல மழை பொழிந்து தானியங்களும் மற்ற உணவுப் பொருட்களும் மீண்டும் உங்கள் ராஜ்யத்தில் அளவுக்கு அதிகமாகவே தோன்றும். நம்பிக்கையுடன் இந்த ஏகாதசி விரதத்தை கடைபிடிக்கும் நபர்களுக்கு எல்லா விதமான துரதிருஷ்டங்களையும் நீக்கி பக்குவம் அடையும் பாதையில் உள்ள எல்லா தடைகளையும் நீக்குகிறது. ஆகவே அரசே, நீயும் உன்னுடைய உறவினர்களும் மேலும் உம்முடைய பிரஜைகளும் இந்த ஏகாதசி விரதத்தை கடைபிடியுங்கள். பிறகு சந்தேகமில்லாமல் உம்முடைய ராஜ்யத்திற்கு அனைத்து வளங்களும் வந்து சேரும். இந்த வார்த்தைகளை கேட்ட பிறகு அரசர் தம்முடைய வந்தனங்களை அந்த ரிஷிக்கு சமர்ப்பித்த பிறகு தம்முடைய அரண்மனைக்கு மீண்டும் திரும்பி வந்தார். அந்த ஏகாதசி நாள் நெருங்கி கொண்டிருந்த பொழுது மாந்தாத்தா மகாராஜர் ராஜ்யத்தில் உள்ள எல்லா பிராமணர்கள், சத்திரியர்கள், வைஷ்யர்கள் மற்றும் சூத்திரர்கள் ஆகிய அனைவரையும் அழைத்து இந்த முக்கியமான ஏகாதசி விரதத்தை கடைபிடிக்கும்படி உபதேசித்தார். மக்களும் அதனை பிறழாமல் கடைபிடித்தனர். அதன் விளைவாக அங்கீர முனிவர் கூறியவாறு மழையும் பெய்தது. பிறகு சில நாட்களுக்கு பிறகு மீண்டும் எல்லா விதமான தானியங்களையும் விளைந்தன. பரமபுருஷராகிய பகவான் ரிஷிகேஷரின் அருளால் மாந்தாத்தா மகாராஜின் எல்லா பிரஜைகளும் மகிழ்ச்சியாகவும் செல்வ வளங்களுடனும் வாழ்ந்தனர். ஆகவே நாரதரே, அனைவரும் இந்த ஏகாதசி தினத்தை மிகுந்த கட்டுப்பாட்டுடன் கடைபிடிக்க வேண்டும். ஏனென்றால் இது எல்லா விதமான மகிழ்ச்சியையும் ஒரு நபருக்கு கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் இறுதியாக முக்தியையும் நம்பிக்கை கொண்டு அந்த பக்தருக்கு கொடுக்கிறது. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இறுதியாக கூறினார், ஓ யுதிஷ்ட மகாராஜா, இந்த பத்ம ஏகாதசி எந்த அளவுக்கு சக்தி பெற்றதென்றால் இதை பற்றி கேட்பதன் மூலமாகவே ஒருவர் பாவமற்றவராக மாறுகின்றார். ஓ பாண்டவா, எவர் ஒருவர் என்னை திருப்திப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவர் தேவசயனி ஏகாதசி என்று மற்றொரு பெயர் கொண்ட இந்த ஏகாதசியை நிச்சயமாக கடைபிடிக்க வேண்டும். தேவசயனி அல்லது விஷ்ணு சயனி என்பதற்கு என்ன அர்த்தம் என்றால் அன்றைய தினத்தில்தான் பகவான் விஷ்ணு அனைத்து தேவர்களோடு சேர்ந்து சயனம் கொள்வார். ஆகையால்தான் இந்த ஆடி மாதத்தில் யாரும் எந்த மங்களகரமான காரியத்தையும் செய்யக்கூடாது. அதற்கு பிறகு வருகின்ற தேவோத்தாயன ஏகாதசிக்கு பிறகுதான் மங்களகரமான காரியங்களை செய்ய வேண்டும். இடைப்பட்ட காலத்தில் தேவர்கள் ஓய்வெடுத்து கொண்டிருப்பதன் காரணத்தினால் யாகங்கள் செய்யும்போது அவர்களை ஆவாகனம் செய்தால் அவர்கள் உறங்கிக் கொண்டிருப்பதன் காரணமாக வரமாட்டார்கள். மேலும் இந்த சமயத்தில்தான் சூரியன் தெற்கு நோக்கி நகர்கின்ற தட்சிணாயனம் ஆரம்பிக்கின்றது. ஓ மனிதர்களில் சிங்கம் போன்ற யுதிஷ்டிர மகாராஜனே, எவரெல்லாம் முக்தியை விரும்புகிறார்களோ அவர்கள் நிச்சயமாக
சாத்துர் மாதம் ஆரம்பிப்பதற்கு முன்பாக நிகழக்கூடிய இந்த ஏகாதசியை கடைபிடிக்க வேண்டும். இவ்வாறாக ஆஷாத சுக்ல ஏகாதசி அல்லது பத்ம ஏகாதசி அல்லது தேவசயன ஏகாதசியின் மகிமையானது இப்போது பவிஷ்ய உத்தர புராணத்திலிருந்து எடுத்துரைக்கப்பட்டது. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தது என்று நீங்கள் நினைத்தால் தயவுசெய்து மற்றவர்களுக்கு பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே.